அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடிக்கடி திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்கின்ற ஒரு விளக்க வீடியோக்களை போடுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோள் அடிக்கடி பிரீமியம் வீடியோ நேயர்களிடையே வருகிறது என்பதை கமெண்ட்லேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் இங்கே திருமண பொருத்தம் பார்ப்பதை ஒரு அட்டவணைப்படுத்தல், பத்து பொருத்தம் போல ஒரு அட்டவணைப்படுத்த முடியாது என்பதை அடிக்கடி பொது வீடியோக்களையும் பிரீமியம் வீடியோக்களையும் சொல்லி வருகிறேன். நம்முடைய ஜோதிட ஞானத்திற்கும் ஜோதிட அனுபவத்திற்கும் ஏற்பத்தான் நாம் பொருத்தம் பார்க்கப்பட வேண்டுமே தவிர, ஜாதக அனுகூல பொருத்தம் என்கின்ற நிலையில் இருவருடைய இணைய போகின்ற இருவருடைய ஜாதக அமைப்புகளை பொருத்தி பார்த்துதான் அங்கே அது பொருத்தம் இருக்கிறதா என்பதை பொருத்த முடியுமே தவிர, நிச்சயமாக பத்து பொருத்தம் என்பது எந்த விதத்திலும் கவைக்கு உதவாத முட்டாள்தனம் என்பதில் மிக தெளிவாகவே சில நிலைகளை சொல்லியிருக்கிறேன். எப்படி பொருத்தம் பார்ப்பது, நான் எப்படி பொருத்தம் பார்க்கிறேன், தினசரி குறைந்தது ஒரு நான்கு அல்லது ஐந்து பொருத்தம் பார்க்க சொல்லிய சில இது ஜாதகங்கள் என்னிடம் வருகின்றன. நான் பத்து பொருத்தத்தை பார்ப்பதில்லை என்பதில் தெளிவாக எல்லாருக்குமே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் எப்படி பொருத்தம் பார்ப்பது? இப்போது காட்டப்போகின்ற இரண்டு ஜாதகங்களை ஏக தசை சந்திப்பு என்பதற்காக நிராகரிக்கிறார்கள்ல. ஏகதசை சந்திப்பு அப்படிங்கிறதுனாலேயே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு உதாரணமாக இங்கே காட்டப்போகிறேன். பொருத்தம் என்பது என்ன? இங்கே லக்னம் தான் எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய அமைப்பு. சிலர் தவறாக நினைக்கிறார்கள், அதாவது செவ்வாய் லக்னத்திற்கும் சனி லக்னத்திற்கும் பொருத்தமில்லை என்று பலர் தவறாக நினைக்கக்கூடிய தன்மையும் இங்கே இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இங்கே பார்த்தால் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையே நான் கணக்கெடுக்கிறேன். லக்னாதிபதி சுபத்துவமான ஜாதகம், பெண்ணின் ஜாதகம், இருவரின் ஜாதகமும் இப்போது ஒரே இடத்தில் இருக்கிறது. இருவருக்கும் மேஷ, ஒருவருக்கு மேஷ லக்னம், இன்னொருவருக்கு கன்னி லக்னம், சஷ்டாஷ்டக லக்னமாகி அங்கே பாவத்துவ அமைப்புகளில் இருந்தாலும் கூட, இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபஸ்ட்டு ரீசன், இந்த பையனுக்கு நடக்கிற கேதசை நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரே இதில் முடிச்சிட்டேன். என்ன, அதற்கப்புறம் பெண்ணுடைய அமைப்புகளுக்கு வருவோம். அங்கே பையனுடைய ஜாதகத்தில் முதலில் தெரிகின்ற கன்னி லக்னத்தில் பிறந்த பையனின் ஜாதகத்தில் தற்போது கேது தசை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கேது தசையில் அடுத்து சுக்கரபுக்தி இன்னும் சில மாதங்களில் சில வாரங்களில் இவருக்கு ஆரம்பிக்கும். கேது எட்டாம் இடத்தில் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சனியின் பார்வையை கிட்டத்தட்ட 24 டிகிரியில் அவர் இருந்தாலும் கூட, 24 டிகிரி பார்வை விளக்கம் இருக்கிறது. ஆயினும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல என்னுடைய 8-12 விதி மிக மிக துல்லியமானது. இந்த பெண் 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருப்பதால் திருமணமாகி தான் பிறந்த சென்னையை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஜாதகம். அதாவது 8 இருக்கக்கூடிய கேது, இருவருக்குமே 8 இருக்கிறாங்க, ஆனால் பெண்ணிற்கு உச்சகுருவின் பார்வையில் 5 அதிபதியுடைய இணைவில் இங்கே கேது இருக்கிறார். மிக நல்ல பலன்களை தரக்கூடிய கேது லக்னாதிபதியின் வீட்டில், 8 இடமாக இருந்தாலும் லக்னாதிபதியின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் 5 அதிபதியுடைய இணைவில் இருக்கக்கூடிய இந்த கேது இந்த பெண்ணிற்கு 8 இடத்தின் நற்பண்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப காரகத்துவத்தை கொடுத்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் இவள் பிறந்த ஊரான சென்னையை விட்டு வெளியே வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு இட்டு செல்லக்கூடியவர். அடுத்து நடக்கக்கூடிய சுக்கரதசை, சூரியதசை, சந்திரதசை போன்ற அனைத்தும் 8-12 இடங்களோடு ஒரு நிலையில் தொடர்பு கொண்டிருப்பதால், அதாவது